வணக்கம் நண்பர்களே, நான் கௌதம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, சதீஷ் அவரோட மாட்டு பண்ணைக்கு தான் வந்திருக்கோம். எங்கே இருக்குது என்னங்கிறதெல்லாம் அவரே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சதீஷ். வணக்கம் கௌதம். சொல்லுங்கள். இது இந்த பண்ணை வந்து பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டம் சூரக்காடுன்ற வில்லேஜில் இருக்குது. என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க, என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க, இதை என்ன படிச்சிருக்கீங்க, அதை பற்றி கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, பிஇ முடிச்சுட்டு ஒரு ஒன் இயர் வந்து அங்கே அண்ணன் சீட்டில் ஒரு ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் எம்இ அங்கேயே ஜாயின் பண்ணி இப்போ இந்த இயர் தான் முடித்தேன். லாஸ்ட் இயர் அப்பா வந்து தவறினால இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாட்டு பணியை பற்றிக்கு நான் பார்த்துட்ருக்கேன். சரி, இதுதான் மேற்கொண்டு ஏதாவது பண்ணுற மாதிரி, படிப்பு சம்மந்தமாக ஏதாவது பண்ணுற மாதிரி ஐடியா இருக்கா, இல்லை இதே இப்போ கண்டினியூ பண்ணுற மாதிரி ஐடியா இருக்கா? இல்லை, இந்த வேலை ரெகுலராக பண்ணுறதுன்றது கொஞ்சம் இப்போதைக்கு கஷ்டம். பின்னாடி கொஞ்சம் லைஃப்பில் செட்டில் ஆகிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போதைக்கு டெம்பரவரியாக தான் இந்த வேலையை பார்த்துட்ருக்கோம். டெம்பரவரி. எவ்வளோ நாளாக இந்த மாட்டு பண்ணை வச்சுருக்கீங்க? இது நான் சின்ன வயசுலேருந்தே அப்பா மாடு வச்சுருக்காங்க. சரி. அப்போது இவ்வளோ மாடு இல்லை, ஒரு 4-5 மாடு வச்சுருந்தோம். அப்புறம் அதோடய கன்று குட்டிலாம் பார்த்திங்கன்னா எதுவும் விற்பனை பண்ணாமல் இங்கேயே வளர்த்தனால இப்போது ஒரு 4-5 வருஷமாக ஒரு 10-15 மாடு கிட்ட இருக்குங்க. பால் மாடு 15 கிட்டே இருக்குது, கன்று குட்டி ஒரு 10 இருக்குது. 10 இருக்குது. சரி. எல்லாம் இது என்ன ரகமான மாடுங்க வச்சுருக்கீங்க? மாடுகள் இது எல்லாமே பார்த்திங்கன்னா கலப்பின மாடுகள் தான். கலப்பின மாடுகள் தான். இப்போ எப்படி, நீங்கள் மட்டும்தான் பார்த்துக்கிறீங்களா, இல்லை இதுக்குன்னு ஆள் தனியாக போட்டு அந்த மாதிரி பார்த்துக்கிறீங்களா? இல்லை, ஆள் வந்து யாரும் போடல, நானும் அம்மா தாத்தா மூணு பேரும் சேர்ந்தா பார்த்துக்கிறோம். சரி சரி. இப்போ இவ்வளோ மாடும் நீங்களே தான் பார்த்துக்கிறீங்க? ஆமாம். டெய்லியும் எவ்வளோ பால்? டெய்லியும் ஆவரேஜாக இப்போ 80 லிட்டர் ஊற்றிட்டு இருக்கோம். 80 லிட்டர். ஆமாம். எப்படி, சொசைட்டிக்கு ஊற்றுவீங்க இல்லை தனியாக? ஆ, இங்கே ஆவின் சொசைட்டி பக்கத்தில் இருக்குது, அங்கே ஆவின் சொசைட்டியில் ஊற்றிட்டு இருக்கோம். இப்போ பரவாயில்லையா, ரேட்லாம் பரவாயில்லையா? ஆ, பரவாயில்ல. லிட்டருக்கு ஆவரேஜாக ஒரு 29 ரூபா வந்துட்டுருக்கு. 29. சரி, இப்போ இந்த மாட்டுக்கு இத்தனை மாடு வச்சுருக்கீங்க, இதெல்லாம் பராமரிக்கிறது தீனி வேணும். ஆமாம். அதெல்லாம் எப்படி நீங்கள் வந்துட்டு நீங்களே சொந்த காடு இருந்து ரெடி பண்ணுங்க? வயல் வந்து எங்களுக்கு இப்போ இங்கே சொந்தமாகவே இருக்குது, தண்ணியும் இருக்குது, இந்த வருஷம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1 ஏக்கர் கிட்டே சூப்பர் நெப்பியர் போட்டிருக்கோம். அப்புறம் அந்த வெயில் காலத்தில் சோளத்தட்டு விதைச்சி வச்சுருக்கோம். இது ரெண்டு தான் கொடுத்துட்ருக்கோம். சூப்பர் நெப்பியர் வந்து காலையில் ஒரு 15 கிலோ கிட்ட, மறுபடியும் ஈவினிங் ஒரு 15 கிலோ கொடுப்போம். அப்படியே வெட்டி போட்டுருவீங்களா இல்லை அதை நறுக்கி போடுவீங்க? இல்லை, அது ஷாஃப்ட் கட்டரில் வந்து தூள் பண்ணி தான் போட்டுருக்கோம். பண்ணி தான் போடுவீங்க. அப்போ வேஸ்டேஜ் இல்லாமல் உங்களுக்கு? ஆமாம், ஓரளவுக்கு வேஸ்டேஜ் இருக்காது, மேக்ஸிமம் வந்துட்டு எல்லாமே சாப்பிட்றோம். இப்போ இந்த வரத்தட்டுன்னு சொல்கிறீங்களா, இதெல்லாம் அதையும் நறுக்கி போடுவீங்களா இல்லை அப்படியே கொடுத்துருவீங்க? இல்லை, வரத்தட்டு அப்படியே கொடுத்துட்றோம். அது வந்து தூள் பண்ணி போட்டால் அந்தளவுக்கு சாப்பிட முடியுது, அதனால் அது மதியத்துக்கு அப்படியே போட்டுரும். அப்படியே கொடுத்துருவோம். காலையில் வந்துட்டு தண்ணி வைப்பீங்கள? ஆ, காலையில் வந்து பார்த்திங்கன்னா காலைல 4:30 எழுந்திரிப்போம். எந்திரிச்சிட்டு பால் கறக்கிறதுக்கு மாடை பிடிச்சி உள்ளார கட்டிடுவோம். நைட்டே வந்து அது குடலில் தீனி போட்டு வச்சுருவோம், போட்டு பால் கறந்துடுவோம். கட்டும்போது அந்த நைட்டில் தீனி போட்டு வச்சுருவோம். ஆமாம், குடலில் தூள் பண்ணி போட்டு வச்சுருவோம். தூள் பண்ணிவிட்டு போட்டு வச்சுட்டு காலைல பிடிச்சி கட்டினோன்னா அது சாப்பிட்றோம், அப்படியே பாலும் கறந்துடுவோம். ஒரு 8 மணிக்காக வந்து தண்ணி வச்சு பிடிச்சி கட்டிடுவோம் நல்ல. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மதியத்துக்கு மேலே ஒரு 1 மணிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த வரத்தட்டு போடுவோம். போட்டு திரும்பி சாயந்தரம் ஒரு 3 மணிக்கு மேலே தண்ணி வச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இது எஸ்கேஎம் தீவனம் போடுறோம். ஒரு மாட்டுக்கு வந்து அந்த பக்கெட்டில் அளவு எவ்வளோனா 1.2 kg பிடிக்கும் பால். இப்போது ஒரு சில மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 10 லிட்டர் பீசுதுன்னா அந்த மாட்டுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.8 kg, அதாவது ஒரு டப்பா ஃபுல்லாக போட்டுட்டு அப்புறம் ஒரு அரை டப்பா போடுறோம். அடுத்து பார்த்திங்கன்னா இது மினரல் மிக்சர் பவுடர். அது நம்ம ஆவின்லேயே தராங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாட்டுக்கு வந்துட்டு அந்த ஒரு கப்பில் போடுறோம். ஒரு கப்பு அளவு பார்த்திங்கன்னா 50 கிராம், ஒரு நாளைக்கு ஒரு மாட்டுக்கு 50 கிராம் மட்டும் போடுறோம். இது ஈவினிங் மட்டும்தான் போடுவீங்களா? இல்லை, இது ஏதோ ஒரு வேலைக்கு மட்டும்தான் போடுவோம். ஒன்று காலைல போட்டால் ஈவினிங் போட மாட்டோம், ஈவினிங் போட்டால் காலைல போட மாட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா இது மக்காச்சோளமும் அரிசியும் அரைச்ச மாவு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாட்டுக்கு வந்துட்டு ஒரு வேலைக்கு 1/4 கிலோ போடுறோம், ஒரு நாளைக்கு மொத்தம் 1/2 கிலோ போடுறோம். அந்த கப்போட அளவு வந்து பார்த்திங்கன்னா 1/4 கிலோ. அடுத்து கொஞ்சம் பச்சை தண்ணி விடுறோம். அது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா இந்த தீவனம் வந்து ஊறுறதுக்கு, ஊறுற அளவுக்கு ஒரு 2-3 லிட்டர் தண்ணி வந்து விட்டுறோம். விட்டுட்டோன்னா அந்த மாவும் சரி அந்த இதுவும் சரி தீவனமும் நல்லா ஊறிடும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுதான் அழுக்கு மாவு அந்த இறக்கி வச்சுருக்க தொட்டி. அதை வந்து பார்த்திங்கன்னா இந்த மோட்டர் மூலமாக போட்டு நம்ம தாளிக்கெலாம் விடுறோம். அதை விட்டு நல்லா அலசி விட்டு ஒவ்வொரு தாளிக்கும் ஃபில்லாக விட்டுறோம்.
மாடு எவ்வளோ குடிக்குதோ. இப்போ ஒரு சில மாடு வந்து அரை தாளி தான் குடிக்குதுன்னா அரை தாளி மட்டும் விட்டுருவோம். இப்போ எல்லாமே தாலி வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா மாடியும் கொண்டு வந்து தாலியில் கட்டிடுவோம். தாலி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தீவனப்பில் வந்து நம்ம ஷாஃப்ட் கட்டரில் வந்துட்டு நல்லா தூள் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் பார்க்குற அந்த பக்கெட்டில் ஒரு மாட்டுக்கு வந்துட்டு அதில் 1.5 பக்கெட்டை வந்து ஈவினிங் கொட்டுவோம். அது 1.5 பக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோ வந்து வரும் பசுந்தீவனம். இதை இப்போ ஈவினிங் கொட்டுற அளவுக்கே வந்து பார்த்திங்கன்னா காலையிலையும் வந்துட்டு கொட்டுவோம். ஈவினிங் இதோட தீனி முடிஞ்சுதா இல்லை இதுக்கு மேலேயும் நைட்டு போடுவீங்களா? இல்லை ஈவினிங் வந்து இதோட முடிஞ்சிச்சு. இதோட முடிஞ்சது, திரும்ப தீனி வந்து நாளை காலையில் தான். காலையில் இப்போ நைட்டு தூள் பண்ணி இதே மாதிரி ஃபில் பண்ணி வச்சுருவோம். காலையில் 4:30 பிடிச்சி உள்ளார கட்டிடுவோம். ஓ, மாடெல்லாம் பார்த்தீங்கன்னா அவுத்துட்டு அதை இடத்துக்கு வந்துட்டு அதுவே வந்து நின்றோம். எல்லாம் பிடிச்சி கட்டிட்டு அடுத்து பால் கறக்க ஆரம்பிச்சிருவோம். அப்புறம் இந்த மக்காச்சோள மாவு, அரிசி, இந்த அழுக்கு மாவு, இதோட செலவு ஒரு 10,000 கிட்டே போயிடும். 40,000 இதுக்கு போயிடும். பேலன்ஸ் 35,000 நமக்கு இருக்கும். அதுவும் தீனி தண்ணி எல்லாம் நமக்கு இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. அந்த செலவு இருந்துச்சுன்னா அது ஒரு 15,000 போயிடும். போயிடும், 20,000 கடைசி இருக்கும். ஃபுல்லாக ஒர்க் இருக்கும். ஒர்க்குன்னு பொழுதுனிக்கே நம்ம பார்த்துட்டு தான் இருக்க மாதிரி இருக்கும். நடுவில் ஒரு 1 hour 2 hour ரெஸ்ட் இருக்கும். இப்போ காலையில் எங்களுக்கு 9 மணிக்கு முடிஞ்சுன்னா ஒரு 10-11 மணி வரைக்கும் ஃப்ரீயாக இருப்போம். அப்புறம் வந்து மாட்டெல்லாம் கொஞ்சம் நிழலில் பிடிச்சிக்கிட்டு தீனி போட்டு தீனியெல்லாம் அறுத்துட்டு வந்து கொஞ்சம் வச்சோம்னா ஒரு 2 மணி ஆயிரும். அப்புறம் நடுவில் ஒரு 1 hour இருக்கும். திரும்பி ஒரு 3 மணிக்கு ஆரம்பிச்சோன்னா ஒரு 7 மணி வரைக்கும் ஒரு கரெக்டாக இருந்துகிட்டே இருக்கும். ஆமாம், இப்போ இதை மட்டும்தான் நீங்கள் ஃபுல்லாகவே பார்க்குறீங்க, மற்ற விவசாயம் பயிர் பண்ணுறது அதெல்லாம் எதுவும் பண்ணலையா? இல்லை, காட்டில் கிட்ட 4 ஏக்கர் கிட்டே இருக்குது. 1 ஏக்கர் வந்து மாட்டுக்கு தீவனி வச்சுருக்கோம், மீதி வந்து மக்காச்சோளம் இப்போ போட்டிருக்கோம். ஓ, மக்காச்சோளம். மற்றபடி வேறு பயிர் வேறு எது பண்ணாலும் நமக்கு அதில் நான் ஆமாம் இந்த பண்ண முடியாது. ஆமாம், இதில் இவ்வளோ பண்ணுறதுனால ஓகே. இப்போ மாடு வந்து பருவத்துக்கு வருது அப்படின்னா வந்து மேட்டிங்க்கு இதுக்கெலாம் வந்து நீங்கள் எப்படி டாக்டர் ஊசி போடுறதா? அது இங்கே நம்ம ஆவின் சொசைட்டிலே வந்துட்டு ஊசி அதுக்கு கொடுத்துட்றாங்க. அந்த டைமில் வந்துட்டு அங்கே எப்படி ஊசி போட்டு வந்துடும் பக்கத்தில் போட்டு. ஆமாம், அதுலேயே உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் ரெடி ஆகிடுது மாடு? அது ஒரு முதல் ஊசிக்கே நிற்காது சேனை. ஒரு சில மாடு 2வது ஊசி நின்று, ஒரு சில மாடு 3வது ஊசி போட்டால் தான் நிற்கும். அந்த ப்ராப்ளம் ஆவரேஜாக இங்கே இருக்க மாடெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட இருக்கிறது 8 லிட்டர்லேருந்து 10 லிட்டர் வரைக்கும் கறக்குதுங்க இங்கே. ஆமாம், காலையில் 8 லிட்டர் அப்படியே இல்லை இல்லை ஒரு நாளைக்கு காலையில் சாயந்தரம் ரெண்டு சேர்த்து 8 லிட்டர். அடுத்து நம்ம சொசைட்டிக்கு பால் எடுத்துகிட்டு போகிறதுக்கு கேனை வந்து எடுத்துகிட்டு வைக்கிறோம். இது எத்தனை லிட்டர் கேன்? இது வந்து பார்த்தீங்கன்னா 40 லிட்டர் பிடிக்குங்க. 40 லிட்டர் கெப்பாசிட்டி. அது பால் வந்து பார்த்தீங்கன்னா வடிகட்டி தான் ஊத்துறோம். எது டஸ்ட் இருந்தால் டஸ்ட்டு எதுவும் இல்லாமல் இருக்கிறதுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா மில்க் அந்த மிஷின்
மிஷினோட வந்த கேனை இதில் தான் பால் கறந்து ஊற்றுறது. இதோட கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 25 லிட்டர். அடுத்த மிஷின் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்துட்டு உள்ளார பைப்பில் இருக்க டஸ்ட்டு ஒரு வாட்டி கரெக்டாக ஓடுதான் டெஸ்ட் பண்ணுறதுக்கு பச்சை தண்ணி வச்சு பக்கெட்டில் வச்சு ஒருத்தர் ஓட்டி பார்த்துக்குறோம். ஏதாவது டஸ்ட் கெஸ்ட்டு இருந்தாலும் இருந்தாலும் கிளியராக வந்துடும். அடுத்து மாட்டு மடி கழுவிட்டு நம்ம வந்து மாட்டி விடுறோம். ஒரு மாடு ஒரு 5 லிட்டர் கறக்குது அப்படின்னா எவ்வளோ நேரத்தில் இது கறந்து முடியும்? 3 to 4 நிமிஷம், 5 லிட்டர். அது வந்து ஒரு சில மாடு சொரப்பு விடுறதுக்கு லேட் ஆகும், ஒரு சில மாடு 2 சொரப்பு, அதாவது கொஞ்ச நேரம் பீசிட்டு அப்புறம் நின்றுட்டு அப்புறம் திரும்பி மறுபடியும் பீசும், அதனால் கொஞ்சம் லேட் ஆகும். மேக்ஸிமம் ஒரு மாட்டுக்கு ஒரு 5 நிமிஷம், 5 நிமிஷத்தில் 5 லிட்டர் கறந்துடும். அப்போ நிமிஷத்துக்கு 1 லிட்டர் கறக்கும். 5 லிட்டரும் சரி 8 லிட்டர் இருந்தாலும் 5 நிமிஷத்தில் வந்து கறந்துடும் பால். இப்போ வந்து பார்த்திங்கன்னு வச்சிங்களேன், அது பால் கறந்துட்டு கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எப்படி மடியில் பால் இருக்கும் எல்லா மாட்டிலையுமே வந்து இருக்கும். அதனால் வந்து என்ன பண்ணுவோம்னா கொஞ்சம் நேரம் வந்து அந்த இதை பம்பை வந்து கொஞ்சம் அழுத்தி பிடிப்போம். அழுத்தி பிடிச்சோன்னா அதில் ஒரு 1/2 லிட்டர் கிட்டே பால் இருக்கும். சில மாடு கண்ணூட்டி இருந்துச்சுன்னா பால் கண்ணூட்டி இருந்துச்சுன்னா அதை அவுத்துட்டுரும் அது குடிச்சிடும். கண்ணூட்டி இல்லாத மாட்டுக்கு கொஞ்ச நேரம் அழுத்தி பிடிச்சி பாலை நல்லா இதை சுத்தமாக வந்து பீசி எடுத்துருது. இல்லைன்னா மடியில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த மடி நூலாம் வரும். இப்போ எங்களுக்கு கொஞ்சம் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா மடி நோவு வராது. எதனாலனா இந்த மாதிரி தீனி போடுறதுனால வந்து எப்படியோ 2 ஹவர்ஸ்க்கு வந்து சாப்பிட்டுட்ருக்கோம், கீழே படுக்காது, அதனால உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் எதுவும் வராது. முதல்ல 4 மாதத்துக்கு, அப்புறம் அப்படியே சினையாயிடுச்சுன்னா பால் குறைஞ்சிக்கும். பால் குறைஞ்சிக்கும் எவ்வளோ நாள் விடுவீங்க சினையார் அந்த டைம் ஆன உடனே எவ்வளோ நாளில் பால் எடுத்துக்கோங்க? 7 மாதம் வரைக்கும் பால் கறப்போம், 7-7.5 மாதம் வரைக்கும், கடைசி ஒரு 2 மாதம் 2.5 மாதம் கிட்டே நிப்பாட்டிடும். இப்போ உங்களுக்கு காலக்கண்ணு கெடரி கண்ணு ரெண்டும் இருக்குது. ஆமாம். இப்போ காலக்கண்ணு வந்ததுன்னா நீங்கள் அதை என்ன பண்ணுவீங்க? காலக்கண்ணு ஒரு சில மாடு வந்து கண்ணூட்டி இல்லாமல் பால் நின்றோம், அப்படி நின்றுச்சுன்னா ஒரு 10-15 நாளில் வந்துட்டு கொடுத்துருவோம், அதுக்கு இங்கே வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இல்லைன்னா வந்துட்டு அடுத்த சினையாய் பால் நிற்கிறப்ப வந்து காலக்கண்ணு கொடுத்துருவோம், கெடரி கண்ணு இங்கே வச்சுக்கிறது. மட்டும்தான் மேக்ஸிமம் வந்து இங்கேருந்து வளர்ந்துதான் வளர்த்தி நீங்களே வளர்ந்து அதுக்கப்புறம் விற்றுருவீங்களா? இல்லை வளர்ந்து ஒரு 4-5 கன்று வரைக்கும் நாங்கள் பீசுவோம், அதுக்கப்புறம் ரொம்ப வயசாகிடுச்சுன்னா கறி கொடுத்துருவோம், இல்லைன்னா வந்துட்டு சென்னையில் கொடுத்துருவோம். மந்த்லி ஒரு 35,000, அதாவது தீனி தண்ணி இருந்துச்சுன்னா நம்ம இருந்துச்சுன்னா நாமளே வேலையை பார்த்துட்டோம்னா 35,000 வந்து மீதி பண்ணலாம். இப்போ அதே நம்ம ஆள் வச்சு வேலையை பார்த்தோம்னா உங்களுக்கு தனியாக? ஆமாம், அதுக்கு சேலரி கொஞ்சம் போகும். தீனி வெளியே இன்னும் இருந்து வாங்கி போட்டோம்னா அது கொஞ்சம் செலவாகும், அது ப்ராஃபிட்டில் இன்னும் கொஞ்சம் கம்மியாகிட்டு வரும். சொல்லுங்கள் சக்தி, இதெல்லாம் வந்து இந்த கண்ணுக்குட்டியெல்லாம் விற்பனைக்கு கொடுப்பீங்களா? இல்லை கெடேரி கண்ணு இதெல்லாம் வந்துட்டு இங்கே வளர்க்குறது தான். வேணால் இப்போ கொஞ்சம் வயசான மாடுலாம் கொடுத்துட்டோம் ஒரு 4-5 மாடுக்கிட்ட. சரி சரி. இப்போ இங்கே வளர்த்தோம்னா அப்புறம் அடுத்த இதுக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கு இது வளர்ந்து வந்துடும். ஓகே ஓகே. அதுக்காக நீங்கள் இதெல்லாமே வளர்த்த போகிறீங்க? இது எல்லாமே இப்போ கெடேரி கண்ணுக்குட்டி? ஆ, கெடேரி கண்ணுக்குட்டி தான். இங்கே கடைசி இங்கே இருக்க 2 மட்டும் கால கண்ணுக்குட்டி. ஓ சரி சரி. அது பால் இப்போ சினையாக இருக்கணும், ஒரு 2 மாதத்தில் நிப்பாட்டிட்டு அதை கொடுத்துருவோம். மீதியெல்லாம் கெடேரி கண்ணுக்குட்டி. கெடேரி கண்ணுக்குட்டி தான்.